हेलो फ्रेंड्स वेलकम टू समय सुपर फ्रेंड्स इनकी नेत्ली करवाड़ियों कत्रिकाय सेत्तु करवट्टु कुळंबु सेय्य पोरोम रोम्ब रोम्ब टेस्टिया इरुक्कुंगा बिगनर्स कूड ईसिया सेंजिरलाम कुक्कर्ल दान सेय्य पोरोम अदनाल रोम्ब ईसियान मेथड्ल इरुक्कुम कंडिप्पा नींगा वीट्टुल ट्राई पण्णि पारुंग रोम्ब टेस्टियान इंद कत्रिकाय करवट्टु कुळंबु एप्पडि सेय्यदुन्नु पाक्कलाम वांगा इप्पा वीडियोक्कुल्ल पोलाम रेंडु पेरिय वेंगायमु 20-25 पल पूंडु उरिच्चि वच्चिरुक्केंगा वेंगायमु पूंडु सेय्त्तु ओन्ना अरच्चिक्कलाम मिक्सि जार्ल அடுத்ததா கூடவே மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை தனியா அரைச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிருக்கேன் இதுல ஒரு குழி கரண்டி அளவுக்கு சமையல் எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேங்க இதுல வெங்காயம் வடகம் சேர்க்கிறேன் வடகம் உங்ககிட்ட இல்லனா கடுகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் பெருங்காய தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல இந்த வடகம் பொரிஞ்சதும் கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்கிறேன் அடுத்ததா வெங்காயமும் பூண்டும் அரைச்சோம் இல்லைங்களா மிக்ஸி ஜார்ல அது இதுல சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த விழுது நல்லா வதங்கணும் அடுத்ததா தக்காளியை நீங்க மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சுக்கோங்க ரெடியா 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த ராஸ் ஸ்மெல் போனதும் தக்காளி அரைச்ச பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி அரைச்சாச்சு இதுல சேர்த்துட்டு இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே நான் கல் உப்பு கொஞ்சம் சேர்க்கறேன் ना इपमें सोल्रदा उप्पु सेत्तिंगना सीक्रम वदंगी कुड़ुत्तुरों नल्ला वासमामों इरुकों उप्पु सेत्तिट्टु नल्ला वदक्किक्कलांगा पारुंगा वेंगायं तक्काली नल्ला वदंगनों इंद अलवुक्कु वदंगनदों पारुंगा कलर नल्ला चेंज आयिरुक्कु इप्पो इदुक्कुल्ल कत्तिरिक्काय पारुंगा नील वाक्कला कट पण्णि वच्चिरुक्केन 300 ग्राम अलवु कत्तिरिक्काय कट पण्णि वच्चिरुक्केंग अदु इदुल्ल सेत्तुक्कलाम कत्तिरिक्काय सेत्तिट्टु नल्ला वदक्किक्कलांग कूडवे கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் 100 கிராம் அளவுக்கு கருவாடு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கங்க அது இதுல சேர்த்துட்டு கத்திரிக்காயையும் கருவாடு சேர்த்துட்டு ஒன்னா வதக்கிக்கலாம் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கறேன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க போதும் அதிகமாக வதங்க தேவையில்லை நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து உப்பு ஏற்கனவே சேர்த்திருக்கோம் அதனால நீங்க பார்த்துட்டு கடைசியா கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கலாம் நான் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கறேன் உங்க காத்து தோந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு லெமன் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தேன் அதுக்காக 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கறேன் எப்பவுமே கார குழம்புக்கு மிளகாய் தூள் அதிகமா தேவைப்படும் அதனால தான் 4-5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்க காத்து தோந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு முறை கலரி விட்டுக்கோங்க நல்லா கலர்னதுக்கு அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சிருக்கங்க அந்த புளியோட சாறு மட்டும் நீங்க எடுத்துட்டு இதுல சேர்த்துக்கலாம் முதல்ல நீங்க கரைச்சிட்டு இருத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதனுடைய சாறு சேர்த்துட்டு ரெண்டாவது டைம் மூணாவது டைமும் கரைச்சிட்டு அந்த தண்ணி இதுல சேர்த்துக்கலாம் இந்த முதல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளி சாறு சேர்த்துட்டு அடுத்து தான் மிக்ஸி ஜாரையும் நீங்க அலசி ஊத்திட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததா புளி சாறியும் நீங்க ரெண்டாவது டைம் கரண்டியால கலந்து விடும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியா இருந்தா தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும் அதனால தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கடைசியா உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலனா சேர்த்துக்கோங்க ஏனா எனக்கு கொஞ்சம் பத்தல அதனால இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேக்கறங்க சேர்த்துட்டு கடைசியா ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேக்கும்போது அதனோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சேர்த்துட்டு குக்கரோட மூடி போட்டுட்டு ஒரு விசில் விட்டா போடுங்க உங்க குக்கரை பொறுத்து இருக்கு நான் வந்து ஒரு விசில் தான் விட்டேன் ஒரு விசில் விட்டதுமே நல்லா வெந்திடுச்சு பாருங்க சூப்பரான கருவாட்டு குழம்பு சுட சுட கருவாடு கத்திரிக்காயும் அவ்வளோ மணமா தெரியவே மணக்குங்க உங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க என்ன இன்னைக்கு உங்க வீட்ல கருவாட்டு குழம்பான்னு அவ்வளோ சூப்பரா இருக்கும் வாசனையா டேஸ்டாவும் கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மிளகாய் தூள் வந்து நான் போட்டிருந்த மிளகாய் தூள்ல தனியா தூளும் சேர்ந்து இருந்தது உங்க வீட்ல நீங்க தனியா தூள் தனியா இருந்ததுன்னா தனியா தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்பதான் சரியா இருக்கும் எங்க வீட்ல வந்து நாங்க தனியா தூள் வந்து மிளகாய் தூளும் தனியா தூளும் ஒண்ணா சேர்த்து அரைச்சு வச்சிருப்போம் அதனால நான் ஒண்ணா போட்டேன் அவ்வளவுதாங்க சூப்பரான கருவாட்டு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கனா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு போட்டுருக்கோம் வீடியோ செக் பண்ணி பாருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்